தான் சார் இருந்தான். நான் கேட்கறேன், இந்த அடிபட்டு பையன் உங்க பாதுகாப்பு தான் இருந்தான். ஏங்க அவனுக்கு போட்டு மேல கைது பண்ண சார் அந்த சைடு அதனாலதான் எல்லாரும் ஸ்டேஷன்ல தான் இருப்பான் சார். சரி வாங்க, இங்க வாங்க ஸ்டேஷன்ல. வேற யாருக்கும் நான் கேக்குறது அப்பா எச்சை செய்யலாம். போலீஸ் இவனுக்கு செஞ்சது தப்பா, அது விடுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இது எந்த நிர்பந்தத்துல இதெல்லாம் பண்றீங்க? நீங்க தானம்மா? ஆமா சார். உங்க பேர் என்னம்மா? என் பேர் மலர்குடி சார். என்ன நடந்ததும்மா? எங்க பையன் சார் ஒண்ணு இல்லைங்க, அந்த மணல் வந்து கட்டணம் கட்டிருந்தாங்க சார். ஒரு சார் கட்டணம் கட்டிருந்தாங்க. ஆமா, அந்த கட்டடத்துல அந்த ரோட்ல ரொம்ப வாரில் அடக்க மணல் போட்டு இவங்க கட்டிட்டு இருக்காங்க அந்த பிரசண்ட். அதனால என்ன பண்ணிட்டாங்க சார், ஏப்பா நல்ல மண்ணா போட்டு கட்டு, இது போல கட்டினா நான் நல்லா புட்டுட்டு போடுமே செஞ்சு புரசல் அந்த வேலை அப்படின்னு எங்க பையன் சொல்லிருப்பாப்ல சொல்லிருக்காங்க. நீ என்னடா சொல்றது மயிறு வேலைன்னு சொல்லி எங்க பையனை அடிச்சுட்டாப்ல. ஆனா பிரசன்னு தண்ணி போத இதெல்லாம் செய்யணும்னு எங்க பையனை செய்யணும்னு செஞ்சிருக்காங்க சார், கெடுக்குன்னு செஞ்சிருக்காங்க. ஆமா, எங்க பையன் ஒரே பையன் தான், எனக்கு யாரும் கிடையாது. உங்க அம்மா உங்க பையன் பேரு அன்புமணிங்க. உங்க பையன் எந்த கட்சியில இருக்காரு? பாட்டாளமச்சு கட்சியில இருக்காங்க. எங்க பையன் பார்த்தாலும் 17 வயசுல இருந்து எங்க பையன் அந்த கட்சியில இருக்காங்க. வேற இதுல அம்பாபுரம் ஒரு 20-30 பேர் இருக்குங்களே, அடிச்சு பிரட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ள அந்த எஸ்சி போலீஸ் வந்து புள்ளைய வந்து காப்பாத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்க. யாரு அடிச்சுட்டு போய் அடிச்சு இழுத்து போன? அந்த அம்பாபுரம் அந்த பிரசண்டோட ஒரு கூட்டம் தான். குடும்பம் இருக்கு, அவரு மூவ் பண்ணாரு தாங்க. அவர் தான் பண்றாரு. அவர் எந்த கட்சியில இருக்காரு? அவர் வந்து இந்த பேட்டர் வச்சாரு. அடிபட்டிருக்கேன் சார். இப்ப எல்லாம் செஞ்சுட்டாரு யாருக்கு? இப்ப ஸ்டேஷன் யாரு சார் கட்டி நீங்க தானே இருக்கீங்க? யாராவது ஒரு ஸ்டேஷன் ஆபீசர் பெட்டிஷன் கொடுத்தா வாங்கிட்டீங்க நைட் அவனை? நீங்க மீட்டிட்டு வந்துருக்கீங்க, இருங்க கொஞ்சம் கொஞ்சம் நைட்டே மீட்டுக்கிட்டு வந்துருக்கீங்க. இல்ல உட்கார வேணாம், அந்த பையன் உட்கார விட்டு மீட்டுக்கிட்டு வந்தீங்க. அவனை மீட்டதை ரெக்கார்ட் பண்ணீங்களா? அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்க, அதை ரெக்கார்ட் பண்ணீங்களா? அவனோட இன்ஜுரிஸ் ரெக்கார்ட் பண்ணீங்களா? போலீஸ் அவன் அடி விசாரணை விட்டுருக்கேன் பிரசிடென்ட்டுக்கு, அவனுக்கு அடி விசாரணை விட்டுருங்க சார். லீகலா நீங்க என்ன செஞ்சீங்க? கூட்டு வந்து நீங்க கொண்டு வந்ததை ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதை ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? அங்க அவனுக்கு இருந்த காயங்களை ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? அப்புறம் அங்க இருந்து எப்படி இங்க தூக்கிட்டு வந்தீங்க? என்ன பண்ணிருக்கீங்க? அவன் அடிச்சது நியாயமானவர், அப்புறம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க?